வணக்க நண்பர்களே, நான் டாக்டர் டிகே டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கண்கள் கண்கள் வந்து ஒரு முக்கியமான உறுப்பு நமது உடலில். இந்த உலகத்தையே நாம் வந்து பார்ப்பதற்கு இந்த கண்கள் தான் வந்து ஒரு முக்கியமான உறுப்பாக செயல்படுகிறது. ஸோ இந்த கண்களுக்கும் இந்த மனதிற்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கிறது. நீங்கள் யாரையாவது பேசும் பொழுது கூட அவங்களுடைய கண்களை நேராக பார்த்து தான் பேச வேண்டும். இந்த கண்களை நேராக பார்த்து பேசும் பொழுது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரு தெளிவான உணர்வு வந்து உங்களுக்கு புலப்படும். இந்த கண்களில் வந்து ஒரு பிரகாசமோ அல்லது வந்து ஒரு தெளிவு, ஒரு உற்சாகமாக இருந்தாங்கன்னா அந்த கண்களை பார்த்தே நம்ம அதை தெரிந்து கொள்ள முடியும். அவங்க பேச்சில் வந்து உண்மை இருக்குதுன்னு நம்மளால் நம்ப முடியும். இந்த கண்களில் வந்து பிரகாசம் இல்லை, அவங்க ஒரு சோர்வடைந்து அது ஒரு உற்சாகம் இல்லாத இருந்தாங்கன்னா, அவங்க வந்து உடல் நிலையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அர்த்தமாகும். ஸோ அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கண்கள் வந்து நல்ல பிரகாசமாக இருந்துச்சுன்னா, அவங்க பல வேலைகளில் வந்து அவங்க செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையலாம். ஸோ இப்போ இந்த கண்களில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கண்களை சுற்றி கருவளையம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா மெதுவாக, அதாவது ஒரு லேசான கருவளையமாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாக பார்த்தோன்னே வந்து ஃபுல்லாக இவ்வளோ ஒரு பெரிய லாங்காக வந்து கருவளையம் இருக்கும். ஸோ இந்த கருவளையம் வந்து இருக்கும் பொழுதே அவங்களுக்கே வந்து ஒரு தன்னம்பிக்கை இழந்து விடுவார்கள். இந்த தன்னம்பிக்கையே போயிடும். அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்காது, ஒரு உற்சாகமாக இருக்க மாட்டாங்க. யாரையாவது வந்து கண்களை பார்த்து முகத்தை காட்டி பேசுவதற்கும் வந்து ரொம்ப தயங்குவார்கள். ஸோ இப்பேற்பட்ட பிரச்சனைலாம் இந்த கருவளையத்தால் ஏற்படுகிறது. தன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே வந்து ஒரு உற்சாகத்தை இழந்து விடுவார்கள். ஸோ இந்த கருவளையத்தை போக்குவதற்கு ஒரு சிம்பிளான, ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸை தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, இந்த கண்களில் வந்து ஏன் சார் கருவளையம் ஏற்படுகிறது அப்படின்னு காரணத்தை பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு வந்து சரியான தூக்கம் இருந்திருக்காது. ரொம்ப அதிகமான நைட் ஷிஃப்டில் வேலை செய்கிறவங்க, நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த கருவளையம் ஏற்படுகிறது. அதாவது தூக்கம் வந்து சரியாக இல்லாதவங்களுக்கு இந்த கருவளையம் ஏற்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் அல்லது சிஸ்டம், லேப்டாப்லேயோ அல்லது இந்த மொபைல் ஃபோனில் அதிகமான வேலை செய்பவர்களுக்கும் வந்து இந்த கருவளையம் ஏற்படுகிறது. அல்லது வந்துட்டு உடலில் சரியான அளவு சக்தி, அதாவது உடலில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் சரியான விகிதத்தில் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் இந்த கருவளையம் ஏற்படுகிறது. மனதில் ஏதாவது துக்கம், அதாவது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அல்லது டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கருவளையம் வந்து ரொம்ப ஈஸியாக ஏற்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சிலருக்கு வந்து அவங்கவுங்களுடைய தன்மையை பொறுத்து சிலருக்கு லேசாக ரொம்ப வந்து ஒரு வளையம் மட்டும் இருக்கும். பலருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வேலையின் தன்மையை பொறுத்து மிக அதிகமான அந்த கருவளையம் இருக்கும். நம்ம டிசிஎம் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா லிவருக்கும் கண்களுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கிறது. லிவரில் ஏதாவது சக்தி ஓட்டம் குறைவாக இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை வந்தவங்களை வந்து கண்ணில் தான் காமிக்கலாம், அது கண்கள் வந்து தெரியப்படுத்திடும், அந்த கண்களே வந்து ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும். அதே மாதிரி அதே போல தான் லிவரில் வந்து சக்தி குறைபாடு, லிவரில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கண்களை சுற்றி வந்து கருவளையம் ஏற்படும். ஸோ இது என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதற்குண்டான சிகிச்சையை மேற்கொண்டு அந்த விஷயத்தை சரிப்படுத்தும் பொழுது நம்ம கருவளையம் வந்து ரொம்ப சுலபமாக மறைந்துவிடும். ஒருவேளை அப்படியும் இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியான ஒரு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியானது, பட் இது வந்து வெரி எஃபெக்டிவானது. ஸோ இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் தேவை, அடுத்தது வந்து உளுந்தம்பருப்பு தேவை. முதல்ல வந்து ஒரு 3 பீஸ் வெள்ளரிக்காய், அதாவது தோலோடு எடுத்துக்கோங்க, நல்ல தோலோட வெள்ளரிக்காயை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா போதுமானது. இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடும். ஒரு ரவுண்டு அல்லது 2 ரவுண்ட் அடிச்சிங்கன்னா ஒரு பேஸ்ட் ஆயிடும். இதுக்கு வந்து நீங்கள் முதல்ல 1/2 ஸ்பூன் வந்துட்டு உளுந்தம்பருப்பு, அது வெள்ளை உளுந்தாக இருந்தாலும் சரி அல்லது வந்துட்டு கருப்பு உளுந்தாக இருந்தாலும் சரி, இதை நல்லா சுத்தப்படுத்தி இந்த அரைத்து வைத்த அந்த வெள்ளரிக்காய் பேஸ்டோடு போட்டு கலந்து வச்சுருங்க. கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது நல்லா இதை ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அந்த கலரியை எடுத்து மறுபடியும் வந்து மிக்சியில் போட்டு ஒரு 2 சுட்டு அடிச்சிங்கன்னா அந்த உளுந்தம்பருப்பும் வந்து ஒரு பேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த பேஸ்ட் எடுத்து உங்களுடைய கண்களை சுற்றி எங்கெல்லாம் வந்து அந்த கருவளையம் இருக்குதோ அந்த இடத்துல வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். கண்களை சுற்றி அப்ளை பண்ணலாம். அதே போல் இது கண்களுக்கு மட்டுமல்ல உங்கள் உடலின் சருமத்துக்கும் தேவைப்படும். இது உங்கள் முகத்திலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அல்லது கைகளிலும். அதெல்லாம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ நீங்கள் அங்கெல்லாம் இந்த கலவையை அப்ளை பண்ணலாம். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் வந்து விட்டுருங்குது.
நல்லா வந்து ட்ரை ஆகும். ஒரு மணி நேரம் ட்ரை ஆகிட்ட பிறகு இதை தண்ணியில் கழுவாதீங்க. ஒரு நல்ல ஈரமான துணி எடுத்து ஈரமான துணியில் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இந்த கலவை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம கண்ணிலேயாகட்டும் அல்லது உடலுக்கு வந்து வெள்ளரிக்காயை தான் போடுவாங்க எல்லோரும். வெள்ளரிக்காயை பேஸ்ட் பண்ணி போட்டோம்னாவும் நம்மளுடைய உடல் வந்து குளுமையடையும். அதில் இருக்கக்கூடிய பல விதமான சக்திகள் வந்துட்டு இந்த தோலுக்கு வந்து ஒரு சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகும். அதே மாதிரி தான் உளுந்து பருப்பும். இது என்ன பண்ணோம்னா, இம்மிடியட்டாக நம்ம தோலுக்கடியில் போய் அந்த இறந்த செல்கள் வந்துட்டு அகற்றி அந்த அழுக்குகளெல்லாம் அகற்றி ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா அதிகரிக்கும். ஃபஸ்ட்டு நல்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் பொழுது அந்த அழுக்குகள் எல்லாம் போய்விட்ட பொழுது கருவளையம் வந்து மாறிட்டு வரும். ரொம்ப லேசான கருவளையம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் நீங்கள் இதை அப்ளை பண்ணும் போதே ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த கருவளையம் போய்விடும். ரொம்ப அழுத்தமாக பெரிய லெவலில் இந்த கருவளையம் இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிறந்த முன்னேற்றத்தை காமிக்கலாம். எளிமையான டிப்ஸாக இருந்தாலும் இதனுடைய பலன்கள் வந்து ரொம்ப அருமையானதாக இருக்கும். கண்டிப்பாக பலருக்கு வந்து இந்த கருவளைய பிரச்சனை இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நிறைய இந்த கருவளையம் வந்து பிரச்சனை இருக்கும். அதிலே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு மட்டுமல்ல பலருக்கு உங்களுடைய உங்களுடைய நண்பர்கள் உங்கள் ஃபேமிலிஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து இந்த கருவளைய பிரச்சனை இருக்கும். கண்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருவளைய பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.